என் ஜனங்கள் என்னைக்குமே பாவம் செய்வதற்கு பிளான் போடுறது கிடையாதான். கர்த்தர் சொன்னார் ஊழியக்காரன்ட்ட. ஆனா நல்லா வாழணும் 100 தடவை பிளான் பண்றான்டா, ஆனா ஒரு நாள் கூட அவன் பிளான் பண்ணி தவறு செய்யறதில்லை. ஆதியாகமம் 8 அதிகாரம் 20 வாசிங்க 20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் முக்கியமான வார்த்தை என்ன, வாசனை, சுகந்த வாசனையை அவர் முகர்ந்துட்டார்னா அதுக்கப்புறம் என்னன்னா என்ன சொல்றது, இந்த என்னங்க அந்த இதெல்லாம் காட்டுவாங்கல்ல, அந்த அப்படி போட்டு அப்படின்னு வாங்கல, என்னது ட்ரக்கு, ப்ரௌன் சுகரு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் அதை வந்து அப்படின்ட்டாங்கன்னா அது முகர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன், அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே அப்படியே பரலோகம் மாதிரியே தெரியும், ரெண்டு ரெண்டாக தெரியும். இங்கே என்ன நடக்குன்னே தெரியாது. இல்லை, நான் ரொம்ப சீரியஸான மேட்டர் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் சிரிக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அப்படி இருந்த சுகந்த வாசனை அப்படி முகர்ந்துட்டார்னா, லேவி ராமுக்குள்ளே போயிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான், முகர்ந்துட்டார்னா முன்னாடி இருக்க என்ன பண்ணுறான்னு தெரியாது அவருக்கு. இப்படி ஒரு சுகந்த வாசனையை உங்களுக்கு ரெடி பண்ணார் தேவன். இப்போ நான் சொல்கிறேன், இந்த இதை நான் பின்னாடி பேசுகிறேன், சுகந்த வாசனையை பற்றி அடுத்து பேசுகிறேன். இந்த சுகந்த வாசனை அவர் முகர்ந்த பிறகு வாசிங்க, அப்பொழுது கர்த்தர், அப்போ உடன்படிக்கை பண்ணுறாரு நோவா கூட, அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம், நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பது இல்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது துவங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். நான் இப்ப சரியா வாசிக்கிறேன். கர்த்தர் சுகந்த வாசனையை முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருந்தாலும் இனி நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பது. அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் இனி வர்ற நாட்கள்ல சின்ன வயசுல இருந்து சாகுற வரைக்கும் அவன் பொல்லாததா நினைச்சாலும், பொல்லாததா இருக்கிறதும் தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்துல பொல்லாததா இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன்டா. நல்லா தட்டுங்க, ஹல்லேலூயா, ஆமென். நான் அப்பாவுடைய அன்பை பார்த்து கை தட்டுறேன். ஆமாம், ஒரு சிலருக்கு வந்து அப்போ முடிங்க வரிய என்ன வேணாலும், இவன் பரலோகத்தில் நுழைஞ்சோம் இதே கேள்வி தான் கேட்பாங்க, போல உள்ள நுழைஞ்சிட்டோம் அப்போ என்ன வேணாலும் செய்யலாமா? நீங்கள் அங்கேருந்து பாருங்கள் சார், இந்த கேள்வி உங்களுக்கு வராது. இந்த கேள்வி வர வரைக்கும் நீங்கள் இன்னும் வந்து இந்த நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னா, அந்த நான் இருக்குல்ல, அப்போ இன்னும் நீ கிருபைக்குள்ளே வரல. நானே இல்லைனா அப்போ என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வரும்? என் ஜனங்கள் என்றைக்குமே பாவம் செய்வதற்கு பிளான் போடுறது கிடையாதான். கர்த்தர் சொன்னார் ஊழியக்காரன்ட்ட. ஆனால் நல்லா வாழணும் 100 தடவை பிளான் பண்ணுறான்டா, ஆனால் ஒரு நாள் கூட அவன் பிளான் பண்ணி தவறு செய்யறதில்லை. தேவன் தன் பிள்ளைகள் அப்படி தான் பார்க்குறாரு. நல்லா பாரு, இங்கே இருக்கிற ஒரு உடன்படிக்கையில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, அவனுடைய இருதயத்தின் நினைவு பொல்லாததாக இருந்தாலும் நான் இனி சங்கரிக்க மாட்டேன். இது எதை காட்டுகிறது? மனிதனுடைய தவறுகள் தேவனுடைய உடன்படிக்கை ஒரு நாள் என்ன செய்யாது, டேமேஜ் பண்ண முடியாது. இன்றைக்கு வரைக்கும் வந்து முழு உலகத்தையும் தேவன் தண்ணீரால் அழிக்கவே இல்லை. பைபிள் சொல்கிறது, எப்பெல்லாம் மனுஷன் வந்து டென்ஷன் ஆகிற மாதிரி வேலைகளை செஞ்சாலும் அப்போ அவர் என்ன செய்வாராம், 16 வசனம் வாசிங்க, அந்த வில் மேகத்தில் தோன்றும்போது தேவனுக்கும் பூமியில் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன். இங்கே பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவறான முடிவுகளை தவறான செயல்களை செய்யும்போது நீங்கள் செய்கிறங்கிற வார்த்தையை என்றைக்குமே சொல்ல மாட்டேன், சொன்னதும் கிடையாது. சார், ஃப்ரீடம் வந்து ஒருத்தனுக்கு பாவம் செய்வதற்கு அவனை உந்துவிக்கவே செய்யாது.